கூடாதீங்க. ஒவ்வொருத்தரா மருந்து சீட்டை கொடுங்க. இப்ப என்னடா டைம்? 11:30. என் தலை போய் முழங்கால் வலிக்கு ஒண்ணு, தலை வலிக்கு ஒண்ணு, வவுத்து வலிக்கு ஒண்ணு. அப்புறம் உனக்கு அந்த மாத்திரை எல்லாம் வேணாம், ஒரே ஒரு மாத்திரை குடுக்கறேன். காலையில எழுந்திரிச்சுனா மொத்தமா போயிடு. சரியா? சரி தம்பி. இந்த இது எப்படி சாப்பிடுறது? இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ற? நல்லா பொடி பொடியா அரைச்சு சூடான சாதத்துல இத போட்டு நெய் ஊத்தி சாப்பிடு. விடியும் போது வலி எல்லாம் பரலோகத்துக்கு போயிடும். சரியா? ஏ மாவர ஆசா, நீ நல்லா இத தின்னா அல்பாயில போய்டுவே. வயசானவனா இலக்காரமா போச்சு அவனுக்கு. இதெல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போகுது? இந்தாமா இந்த மாத்திரை எப்படி 10 ரூபாய் கூட அவங்கிட்ட குடு. இந்த கிளம்பு. நெக்ஸ்ட் கொல்ல பார்த்தானே. எனக்கு வந்து உனக்கு எனக்கு அது ஹலோ ஹலோ அப்படி போய் பேசு. பேசிட்டே காசு கொடுக்காம போயிடாத. சொல்லுங்க எனக்கு இந்த மாத்திரை கொடுங்க. ஹலோ உனதான் காசு கொடுத்துட்டு பேசு. இந்தாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கடையை பார்த்துக்குங்க. இப்போதானடா வந்த. டைமிங்லாம் எனக்கு இருக்கும்ண்ணா, ஆனால் அதுக்கு இருக்காது. போயிட்டு வந்துடுறேன். ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாத. புலம்பாதையா? நினைச்சிட்டீங்களா? இதெல்லாம் தொடச்சு வைக்க மாட்டீங்களா? நானும் இதையே தானே சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா இதெல்லாம் நம்ம கடையை நாம தானே கிளீனா வச்சுக்கணும். இனி டயத்துக்கு வேலைக்கு வரலன்னா செவுல பிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை போல ஓவர் ஹைட் பண்றது. போட ஆப்பாயில் மண்டியா குடுங்க. டேய் ஒரு மசால் தோசை ஒரே ஒரு டீ வாங்கிட்டு. ஓகேண்ணா. சீரப்பா ஒண்ணுதான், ஒரே ஒரு டீ தான். வந்த உடனே கடைக்கு போகட்டும். ராத்திரி வந்து உனக்கு மருந்து கொடுக்குறேன். உன் பேர் என்ன? கேக்குறல சொர்ணா. சரி நீ போ, நீ போ. சொர்ணா சம்பளம் தர நீங்க இத மட்டும் ஞாபகமா கேட்டிருக்கடா. 1, 2, 3, 4, 5 இந்த வச்சுக்க சார். என் சம்பளம் 6000 தானே. கடையை திறக்கிற நேரம் 9 மணி தானே. என்னைக்கெல்லாம் கரெக்டா டயத்துக்கு கடையை திறக்கலையோ அன்னைக்கெல்லாம் 100 ரூபாய் கட்டும். இனிமேலாவது கடையை டயத்துக்கு திறக்கிறது கத்துக்க. இல்லைன்னு வையே இவனை மாதிரி உருப்பாம் போயிடுவேன். அண்ணே எனக்கும் இன்னைக்கு சம்பளம் தரதா சொன்னீங்க. இந்தா 1, 2 என்னத்துல எண்ணி பாக்குற? உனக்கு கட் பண்ணாம கொடுத்துருக்கேன். குடுக்கற இந்த சம்பளத்திலையும் கட் பண்ணு வைய, அப்புறம் நீ கல்லால தாண்டி கை வைப்ப. நாளையில இருந்து டயத்துக்கு வரலன்னு வையே. உன் சம்பளத்தை